கடைசியா எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு மாபாதக செயலை இதை இவர்கள் தொன்று தொட்டு செய்து வருகின்றார்கள். இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி என்று சொல்லக்கூடிய இந்த பாரதிய ஜல்சா பார்ட்டிக்காரனும் இன்னும் இது போன்ற இந்த கொடூரர்களும் காவி பயங்கரவாதிகளும் தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கானே, இவனுடைய வேலை எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ ஒரு பெண்ணை கற்பழிச்சிருக்கிறான், நீதி கிடைக்கல, ஊபில நீதி கிடைக்கல, குஜராத்தில் 10 வயது சிறுமி இதே மாதிரி கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளால் நீதி கிடைக்கல. இது இவர்களுடைய தொண்டு தொட்ட வழக்கமாக இருக்கின்றது என்றால் இவர்களுக்கு என்ன செய்ய, கடுமையான தண்டனைகளை கொடுக்கணும். நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை, இவர்களை கோர்ட்டு முன்னாடி நிப்பாட்டியோ, கோர்ட்டு கேஸ் நலைய விட்டாலாம் பத்தாது. ஏன், நீ உன்னுடைய கோர்ட்டினுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பாபர் மசூதி வழக்கில் நீ என்ன தீர்ப்பு சொன்ன எங்களுக்கு தெரியும். ஜான் டேவிடுகளுக்கு என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டது எங்களுக்கு தெரியும். இன்னும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ நபர்கள் இது போன்ற அநியாயங்களை செய்திருக்கின்றார்கள், அவருக்கெல்லாம் நீ என்ன தீர்ப்பு வழங்கின எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்த தீர்ப்பு மக்கா மசூதி குண்டுவெடிப்புல அசிமானந்தா என்ற அந்த சாமியார் தான் குண்டு வச்சேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டானே, அவனுடைய கூட்டாளிகள் அனைவரும் இன்னைக்கு குற்றமற்றவர்கள் என்று இந்த நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்றால், இந்த நீதிமன்றத்தில் போய் கோர்ட்டு கேஸ் என்ன போடுவ, கேஸ போட்டு கடைசி என்ன நிலைமை, ஒரு 17 வயசானவனை அவன் சின்ன பையன் என்று சொல்லி 18வது வயசுல வெளியிடுவ எங்களுக்கு தெரியும். நீ எப்படி தீர்ப்பு வழங்குவ என்று எங்களுக்கு தெரியும். தெரியாமல் இல்ல, இதற்கு ஒரே தீர்வு, இந்த 8 பயங்கரவாதிகளும் இந்த 8 காவி பயங்கரவாதிகளும் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட வேண்டும். அவர்களை எப்படி கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயது சிறுமி முஸ்தான் என்ற அந்த சிறுமியை சீரழிச்சு கற்பழிச்சு படுகொலை செஞ்சானே ஒரு கொடூரன் கிருஷ்ணன் என்று சொல்லி, ஒரு கொடூரன் அந்த மோகன் கிருஷ்ணன் என்பவனை எப்படி சைலேந்திர பாபு தலைமையிலான அந்த காவல்துறை அதிகாரிகள் என்கவுண்டரில் போட்டு தள்ளினார்களோ, அந்த மாதிரி இந்த 8 பயங்கரவாதிகளும் என்கவுண்டரில் கொல்லப்பட வேண்டும். இதுதான் இந்திய மக்களுடைய கூட்டு மனசாட்சியா இருக்கும். இந்த மாதிரியான செயலை நீ செஞ்சாதான் இவர்கள் முழு திருப்தி அடைவாங்க, நாங்க முழு திருப்தி அடைவோம், எங்களுடைய இனதர்மை இந்து சகோதரர்கள் முழு திருப்தி அடைவாங்க. அப்படி இல்ல, நாங்க மறுபடியும் இவனை வெளியே விடுவோம் கேச போட்டி என்று சொல்லி ஏற்கனவே நிர்வாக வழக்கில் என்னமா நடந்துச்சு அந்த மாதிரி நீ வெளியிடுவாயானால், இவனை விடுதலை செய்வாயானால், இவருக்கு கொடி தூக்குவாயானால், இந்த நாடு நாடாக இருக்காது, சுடுகாடாக மாறிவிடும். மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டம் சாவு வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நாங்கள் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் உனக்கு எதிராக குழுமுமேயானால் எந்த ராணுவம் வந்தாலும் ஒண்ணு செய்ய முடியாது, எந்த துப்பாக்கி குண்டுகளும் எந்த பீரங்கி குண்டுகளும் எங்களை ஒண்ணு செய்யாது என்பதை இங்கே எச்சரிக்கையாக சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாயுதவன் அலமதுல்லாஹ்.